Hey!
எப்பேர் பட்ட நன்னகர் எப்பேர் பட்ட நன்னகர் ஐயா எப்பேர் பட்ட திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த சானாந்தல் நன்னகரிலே சானாந்தல் நன்னகரிலே இருக்கக்கூடிய கூட்டமோ கூட்டமோ இங்க அமர்ந்திருக்கக்கூடிய கடவுளுடைய ஆலயமோ எப்பேர் பட்ட பெருமை உடையது எப்பேர் பட்ட பெருமை ஏய் எப்படி என்றால் எப்படிங்க இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கு பத்தியா ஏய் ஆணவத்தை அடக்கக்கூடியது ஆணவத்தை அடக்கக்கூடியது அக்கிரமக்காரர்களுக்கு துணை போகாத நிற்கக்கூடியது அடிபணிந்தால் அனைவரையும் காக்கக்கூடிய தெய்வம் சப்த கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிமார் ஆலயம் தம்பி ஒரு ஊர்ல ஒரு கோயில கட்டி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாவே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரும் கண்டிப்பா ஆனா இந்த சப்த கண்ணி இருக்கின்றார்களே இவர்களுக்கு ஏழு ஊர் கரை ஒரு ஏழு கரைக்காரர்கள் ஊர் தான் ஏழு கரை தான் ஏழு சொல்லலாம் ஏழு கரை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ஊர்ல இருப்பாங்க இவங்க இந்த சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடுறாங்க பேச்சுக்கு சொல்றேன் எழுபது அல்ல ஏழாயிரம் ஊர் கூட மேற்பட்டவர்கள் இந்த சாமியை கும்பிட கூட இருப்பாங்க அப்பேற்பட்ட என்னென்ன ஊரு கிளிப்பட்டி வரகூர் கழிக்குளம் வள்ளிவாகை புது சானாந்தல் ஆனாய் பிறந்தான் ஆக இந்த ஏழு கரையை சார்ந்த மக்கள் நம்முடைய இஷ்டகுல தெய்வமாக விளங்கி வரக்கூடிய இந்த ஊர்காக்கும் தேவதை இந்த உற்றார் குலத்தை காட்டும் தேவதை விளங்கி வரக்கூடிய இதோ சப்த கன்னிமார்களுக்கு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறைதான் கன்னிமார் அம்மனுக்கு திருவிழா மூன்றால் என்றால சக்தி வாய்ந்த தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் என்ன அப்பேற்பட்ட திருவிழா என்ன திருவிழா என்ன திருவிழா அக்னிகரகம் 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 பாலிக்கக்கூடிய திருவிழா திருவிழா மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முறை ஆனால் இந்த ஆண்டு இன்னொரு ஸ்பெஷல் கன்னிமாருக்கு அஷ்டபந்தன ஆலய குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழா கும்பாபிஷேகம் கோடான கோடி புண்ணியத்தை செய்வது ஒன்று ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்வது ஒன்று எத்தனை கோடான கோடி புண்ணியம் செய்தாலும் ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் அதனுடைய புண்ணியம் அதை சரி கட்டுமா அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட நன்னால் விடிந்தால் இந்த அம்மனுக்கு இந்த கன்னிமாரு குடமுழக்கு விழா அதனை ஏற்பாடு செய்து அனைத்து கரை மக்களும் ஒன்றாக கூடி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்து நாளைக்கு அக்னிகரகம் பாலிக்கக்கூடிய திருவிழா நடைபெற உள்ளது அந்த திருவிழாவை முன்னிட்டு அனைத்து கரை மக்களும் கரைகாரர்களும் ஒன்றாக கூடி இரண்டாவது கரையாக வரக்கூடிய இன்னும் அக்ரவாரம் தெருவை சார்ந்த சுவர்ணகாமாட்சி அம்மன் நாடக சபாவை வரவழைத்து இரண்டு இரவு நாடகத்தை நடத்தலாம் என்று எண்ணம் கொண்டு அது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதல் இரவாக இரணியாச்சுதான் வதை என்று சொல்லக்கூடிய யாரப்பா பிரகலாதன் பள்ளிக்கூட நாடகம் ஆமா யுகம் என்பது நான்கு கிரேதா திரேதா துவாபரை கலியுகம் இந்த யுகத்திலே காக்கும் கடவுளாகிய ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தியின் அவதாரம் என்பது பத்து பச்சமாய் கூர்மமாய் வராக வாமன நரசிம்ம பலராம ரகுராம கிருஷ்ண கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரம் பத்து அக்கிரமத்தை அழிப்பதற்கு பகவான் பத்து அவதாரம் அதிலே ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் ஆக எதற்காக வராக பண்டி அவதாரம் எடுக்கின்றார் எதற்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கின்றார் என்பதை விளக்கக்கூடிய கதைதான் இந்த இரண்யன் இரணியாச்சுதன் கதை என்று சொல்லக்கூடிய பிரகலாகதனுடைய பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இந்த நாடகத்தில் எத்தனையோ குற்றம் இருக்கலாம் சொல் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் வல்லின வெள்ளின இடையின குற்றம் என்று சொல்லக்கூடிய எத்தனை குற்றம் இருந்தாலும் நாங்கள் வீட்டு குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு அடிப்பது போல் அடித்து கொள்கிறோம் அது தன்மை போல
எங்கள் குறைகளை கலைந்து நிறைகளை ஏற்று மாணவ அன்பர்கள் அனைவரையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாவித்து அவர்களை தற்காத்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறோம். நாடகத்திலே கதா நாயகனாக விளங்கி வரக்கூடிய தனிநகராபுரி ஆட்சி செய்து வரக்கூடிய இரணியன் சபாவாக குழுவிற்கு வருகிறார். மற்றும்